போனீங்க? பொண்ணு நீ ரெடி ஆயிட்ட, மாப்பிள நான் ரெடி ஆக வேண்டாமா? மாப்பிள வந்தாச்சு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வாங்க. ஓகே தாத்தா. ஓ, மாப்பிள்ள மாறியாச்சா? இப்ப கல்யாணம் உண்டா இல்லையா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவான்னு சொல்றேள், ஆனா பொண்ணு கழுத்துல தாலி இல்லாம இருந்துச்சே, நேக்கு தலையே சுத்துறது. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொன்னா இன்னும் தலை சுத்தும். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்க போறது 4வது கல்யாணம். அட கடவுளே. சரி சரி, வாங்க, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி எடுத்து கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சரியா? என்னங்க கிருஷ்ணவே, நீங்க இருக்கா? நான் தான் போன் பண்ணி வர சொன்னேன். வா மாவேணி, வா வா வா. வணக்கம் பா. சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் ஒருபடி கல்யாணமே நடந்துருச்சு. தயவு செஞ்சது புரிஞ்சுக்கோங்க, நான் தான் இந்த தப்பு பண்ணல பண்ணல. சத்தியமா சொல்ற பொம்மி, நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டு இந்த பக்கங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அந்த தைரியம் உன படிக்க வச்சிருக்காங்க. அங்க இருந்து உங்களுக்கு போன் ட்ரை பண்ணி பார்த்தா லைனே போகல. அப்படி என்னதான் அது உங்களுக்கு முக்கியமான வேலை? நீங்க வந்திருந்தா அட்லீஸ்ட் ஏதாவது நம்ம பண்ணி நடந்திருக்க கல்யாணத்தை நம்ம நிறுத்திருக்கலாம். கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. எங்கதாமா போயிருந்தீங்க? ஏன் போன் எடுக்கவே இல்ல? நானே அங்க வந்திருந்தாலும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. அந்த பொம்மி பக்காவா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கா. தர்ஷினி, வளரு, போங்கம்மா, போய் ஆரத்தி எடுத்துட்டு வாங்க. வர வர இந்த ஒரே பொண்ணு மாப்பிளைக்கு நிறைய தடவை ஆரத்தி எடுக்க வேண்டியதா இருக்கு. அடிச்சனா, போய் எடுத்து உள்ள போ மணி. நீ வா, போ மணி, போ மணி. பாருங்க, கண்ணத்துல கிரீஸ் இருக்குன்னு சொல்ல வந்தா அப்படியே ஏன் கண்ணத்தையும் பூசி விட்டுட்டீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் கண்ணு படாம இருக்கிறதுக்காக திருஷ்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நாம இன்னும் வரலன்னு தாத்தா பாட்டிலாம் அங்க கவலைப்படுவாங்க பூமி. கவலைப்பட்டாலும் அவங்களால நம்மள காண்டாக்ட் பண்ண முடியாதே. ஏன்? ஏன்னா போன் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். தனியா இருக்கும் போது போன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல. ஏய் கேடி, அது சரி, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, என்ன பண்றது?
வாங்க போற வழியில ஏதாச்சும் கடை இருந்தா போய் சாப்பிட்டு போ. இங்க எங்க கடை இருக்கு போகுது? பாத்து கொஞ்சம் முன்னாடி வா. இப்ப சாப்பிட வேண்டாம், கார ரெடி பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு போ. இங்க பாருங்க, எனக்கும் பசிக்குது, வாங்க வேம்பு சார், போற வழியில சாப்பிட்டுக்கலாம். சரி சரி, அப்ப காரை லாக் பண்ணிட்டு வாக் பண்ணலாமா? ஏதோ படம் டைலாக் எல்லாம் பேசுற மாதிரி தெரியுதே. சரி இரு. தாத்தா வராரு. என்னம்மா வேணி, ஏமா இங்க ஒத்த கால நின்னு இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்க? சின்ன சிசுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் ஒண்ணா சேர்ந்துருக்காங்க, அதனால ஆடிட்டு பாடிட்டு சந்தோஷமா வரட்டுமே. அதெல்லாம் சரிதான்ப்பா, அவங்க போன் எடுத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு ஏதாவது பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்படி எதுவுமே சொல்லாம இவ்வளவு நேரம் ஆகுறத பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு நாள் உனக்கு எல்லாமே புரிய வரும் நினைச்சிட்டு இருந்தேன், அது நல்லபடியா நடந்துருச்சு, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நானும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன், அப்படி இருந்திருக்க கூடாது. இப்பயாவது எனக்கு புத்தி வந்ததே நினைச்சு சந்தோஷப்படுமா, எல்லாம் சரியாயிரும். நீ சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சொன்னது தப்பு தானே, விடுனா? எல்லாம் சரிதான், கார் தானா ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல நீ ஆக்கிட்டியா? ஐயோ அத்த, நீங்களும் சேம் செட் கோல் போடுறீங்க. சரி சரி, வந்தவங்கள வாசலே நிக்க வச்சு பேசினா என்ன அர்த்தம்? முதல்ல ஆர்த்தி எடுக்கணும். தர்ஷினி வளரே, போகமா. சரிங்க பாட்டி. பாட்டி, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சாவித்ரி அத்தை கையால ஆரத்தி எடுத்து என்ன உள்ள கூட்டிட்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு மாமியாரா அவங்க என்ன வரவேற்கிறது தானே பாட்டி முக்கியம். ஆசை நிறைவேற்றிட்டா போச்சுமா? நினைத்தாலே இணைக்கும் இப்பொழுது இலவசமாக காணுங்கள் Zee5 இல்.